Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஆரோக்கியமான பூசணிக்காய் அல்வா எப்படி வெல்லம் யூஸ் பண்ணி பண்றதுங்கறத இப்ப பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத இப்ப நான் சொல்றேன். இதுதாங்க பூசணிக்காய். இந்த பூசணிக்காயில அடியில இருக்க இந்த தோலை சீவி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த கொட்டைகளையும் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்ஸில இது போல விழுதுகளா அரைச்சு எடுத்துக்கங்க. இந்த அளவு பாத்தீங்கன்னா நான் வெல்லம் எடுத்துக்கிறதோட 2 கப் அளவு நான் இத எடுத்துக்கேன். வெல்லம் 1 கப், முந்திரி சிறிதளவு, ஏலக்காய் தூள் சிறிதளவு, உப்பு ஒரு வெறுக்கடி அளவு, நெய் 5 டேபிள்ஸ்பூன். வாங்க இப்ப நம்ம எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. இப்ப நான் அடுப்புல pan வச்சிருக்கேன். இப்ப pan நல்லா சூடாயிருச்சு. நெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கறேன். நெய் நல்லா சூடாகட்டும்ங்க. இப்ப நெய் நல்லா சூடாயிச்சுங்க. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேங்க. நெய் நல்லா சூடானதும் இப்ப இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பூசணிக்காய் விழுது அதையும் சேர்த்து விழுது வந்து நல்ல பச்சை வாசனை போகற வரைக்கும் கை விடாம லோ ஃப்ளேம்லயே வச்சி நல்லா கலரணுங்க. இந்த தண்ணியும் நல்லா சுண்டி வரணும். அதுபோல நீங்க நல்லா கலரிக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம சேர்த்த பூசணிக்காய் விழுதெல்லாம் பச்சை வாசனை போக வர தண்ணியெல்லாம் சுண்டி எவ்வளவு கம்மியா கிடைச்சிருக்கு பாத்தீங்களா. இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்கன்னா நீங்க எடுத்து வச்சிருக்கோம்ல பிஞ்ச் ஆஃப் salt இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா வெல்லம் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஏலக்காய் தூள் அதை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த முந்திரி அதையும் சேர்த்துக்கலாம். மீதம் வச்சுருக்க நெய்யும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுருங்க. நல்லா பூசணிக்காய் வந்து பச்சை வாசனை சுண்டி நல்ல பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம அல்வா வந்து சூடாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடுறேன். பாருங்கள் அல்வா கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க.